இது ஒரு உண்மை கதை. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். மறுஜென்மம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்ம இறந்ததுக்கப்புறமா நம்மளுடைய உடல் தான் இறந்து போகுது, நம்மளுடைய ஆத்மா இந்த உலகத்தில் வேறு எங்கேயாவது மறுபடியும் பிறக்கும் அப்படின்னு நம்மளுடைய இந்து மதம் சொல்லுது. இந்து மதம் மட்டும் இல்லாமல் புத்த மதம், கிறிஸ்டியன்ஸ், ஜைனிசம் போன்ற மதங்களும் இதை தான் நம்புது. உலகத்தில் நிறைய இடங்களில் சின்ன பசங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு, நான் போன ஜென்மத்தில் இப்படி இருந்தேன், போன ஜென்மத்தில் இங்கே தான் வாழ்ந்தேன், எனக்கு போன ஜென்ம ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நிறைய ஸ்டோரிஸை நம்ம கேட்டிருப்போம். அப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ஏதாவது கேசஸ் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டால், எஸ் கண்டிப்பாக நடந்திருக்கு. ரீனா அப்படிங்கிற சின்ன பொண்ணு தனக்கு 2 வயசு இருக்கும் பொழுது தன்னுடைய பாட்டிக்கிட்ட, எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான், அவன் ரொம்பவே மோசமானவன், அவன் தான் என்னை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதானா, அப்படி அந்த பொண்ணு சொன்ன இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சால்வுட் மற்றும் அன்சால்வுட் கேசஸ் உடைய கிரைம் சீன் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்பில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்கே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் வந்துடும். டெலிகிராமில் டாப் 5 தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுடைய பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீனா குப்தா, டெல்லி, இந்தியா. ரீனாவுக்கு 2 வயசு இருக்கும் பொழுது தன்னுடைய பாட்டிக்கிட்ட, எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனால் அவர் ரொம்பவும் மோசமான ஆள், அவரு தான் என்னை கொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா ரீனாவுடைய பிஹேவியர் ரொம்பவும் வினோதமாக மாற ஆரம்பிச்சது. தன்னுடைய வீட்டு பால்கனியில் நின்று எப்பவுமே வெளியிருக்க வீதியை பார்த்துட்டே இருந்திருக்கா. அங்கே நடந்து போகிறவங்களை பார்த்து தேடிட்டே இருந்திருக்கா. ஒரு டைம் ஃபேமிலி கூட காரில் வெளியே போயிருக்காங்க, அப்பவும் அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸில் தேடிட்டே இருந்திருக்கா. யாரை தேடுற அப்படின்னு ரீனா கிட்ட கேட்டால், நான் என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய குழந்தைகளை தேடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு நாள் ரீனாவை மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ அங்கே யாரோ ஒரு லேடியை பார்த்து அவங்க பின்னாடியே போயிருக்கா. எங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவுடைய அம்மா ரீனாவுடைய கையை பிடிச்சு கேட்டிருக்காங்க. அப்போ ரீனா என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இல்லை என்னுடைய வீட்டுக்கு எப்பவுமே ஒரு லேடி வருவாங்க, அவங்கள இங்கே பார்த்தேன், அவங்க பின்னாடி தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது ரீனாவுடைய அம்மாவிற்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது. அப்படி இருந்துமே ரீனா என்னுடைய குழந்தை இப்போ எப்படி இருக்காங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. மேலும் தன்னுடைய பாஸ்ட் லைஃப், ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு எங்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் ஒரு நாள் ரீனாவுடைய அம்மா ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ற கொலீக் விஜேந்திர கரூர் அப்படிங்கிறவரு, இவங்க இருக்க சிட்டியில இருந்து சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சிக் ஃபேமிலி ரீனா சொல்ற அதே கதைகளோடு ஒத்து போறத பார்த்திருக்காரு. ரீனா இப்படி தனக்கு போன ஜென்ம ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 5 வருடங்கள் கழித்து ஒரு வழியாக சர்தார் கிஷன் சிங் மற்றும் அவருடைய ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுடைய பொண்ணு தான் குருதீப். இந்த குருதீப் தான் 1961 ஜூன் 21 அவங்களுடைய ஹஸ்பண்டால் கொலை செய்யப்படுறாங்க. அவங்க தான் இப்போ ரீனாவா மறுஜென்மமும் எடுத்திருக்காங்க. ஸோ ரீனாவுடைய இப்போதைய அம்மா அப்பா அவங்கள தங்களுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இந்த விஷயம் ரீனாவிற்கே தெரியாது. அவங்க ரீனாவுடைய வீட்டுக்கு வரும் பொழுது ரீனா தூங்கிட்டு இருந்திருக்கா. ஆனால் அப்படி தூங்கி எந்திரிச்சு இவங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா ரீனா. இவங்க தான் என்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டிப்பிடிச்சிக்கிறா. ஸோ இதுக்கப்புறமா ரீனாவுடைய போன ஜென்மத்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போன ஜென்மத்தில் ரீனாவுடைய தங்கச்சியாக இருந்த தங்களுடைய பொண்ணை ரீனாவை பார்க்க கூப்பிடுறாங்க. ஸோ அவங்களும் ரீனாவை பார்க்க வர்றாங்க. அவங்களையும் ரீனா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறா. மேலும் தன்னுடைய தங்கச்சியுடைய செல்ல பேரை கூட சொல்லி கூப்பிட்டுருக்கா.
இந்த விஷயம் எப்படியோ சுர்ஜித் சிங்க்கு தெரிய வருது. இந்த சுர்ஜித் சிங் தான் போன ஜென்மத்தில் ரீனாவுடைய ஹஸ்பண்டாக இருந்திருக்கான். ரீனாவை கொலையும் பண்ணியிருக்கான். தன்னோட மனைவியையும் தம்பியையும் கொலை பண்ண குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை இவனுக்கு வழங்கப்பட்டுச்சு. இருந்தாலுமே ஜெயிலில் இவனுடைய நல்ல பிஹேவியரால் சில வருடங்களில் விடுவிக்கப்படுறான். ஸோ சுர்ஜித் சிங் இதை எல்லாமே கேள்விப்பட்டு ரீனாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். இருந்தாலுமே சுர்ஜித் சிங் தன்னை பார்க்க வர்றது ரீனாவுக்கு பிடிக்கல. தன்னை மறுபடியும் அவன் கொலை பண்ணிடுவானோ அப்படின்னு பயத்தில் இருந்தா ரீனா. 1975 சுர்ஜித் சிங் ரீனாவை பார்க்க வரும் பொழுது ரீனாவிற்கு 9 வயது. இந்த போட்டோல பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரீனா ரொம்பவே தயக்கத்தோட போன ஜென்மத்தில் தன்னை கொலை பண்ண கொலைகாரனோடு சேருடைய விளிம்புல உட்கார்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. அப்போ சுர்ஜித் ரீனாவுடைய தோல் மேலே கை போட போகும் பொழுது ரீனா அங்கிருந்து வேகமாக எந்திரிச்சு ஓடி வந்திருக்கா. என்னதான் சுர்ஜித் இப்போ நல்ல மனுஷனாக மாறி இருந்தாலுமே ரீனாவால் அதை மறக்க முடியலை. ஆனால் ரீனா தன்னுடைய 4 குழந்தைகளை பார்த்தப்ப அவங்கள அன்போடு கட்டி அணைச்சு சந்தோஷமாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ரீனாவிற்கு தன்னுடைய முந்தைய ஜென்மத்துடைய அம்மா அப்பா, இப்போ இருக்க அம்மா அப்பா எல்லாருமே கூட இருந்தாங்க. மஞ்சு சர்மா. 1969 உத்தரப்பிரதேசில் இருக்க பசூலி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறா மஞ்சு சர்மா. மஞ்சுக்கு 2 வயது ஆகும் பொழுது இவங்க இப்போ இருக்க ஊர்லேருந்து 5-6 கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜை பற்றி பேச ஆரம்பிக்கிறா. அங்கே தன்னுடைய முன்ஜென்மத்துடைய அம்மா அப்பாவுடைய பெயரையும் அவருடைய அப்பா ஒரு கடை வச்சுருந்தார் அப்படின்னும், மேலும் மஞ்சு சர்மா போன ஜென்மத்தில் தான் எப்படி இறந்தேன் அப்படிங்கிறதையும் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கா. அப்போ என்ன சொன்னா அப்படின்னா, தனக்கு 9 வயசு இருக்கும் பொழுது அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போது பக்கத்தில் இருக்க கிணத்துக்கு சாமி சிலையை சுத்தம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போனேன். அப்போது அந்த கிணத்துக்குள்ளே தவறி விழுந்து நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் மஞ்சு சர்மா தன்னுடைய முந்தைய ஜென்மத்துடைய பெற்றோர்கள் மற்றும் அவங்களுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ரொம்பவே தெளிவாக சொன்னாலுமே அதை இப்போதைய பெற்றோர்கள் நம்பவே இல்லை. மஞ்சு ஏதோ வளரிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு சந்தேகமும் இருந்துச்சு. இப்படியே சில மாதங்களும் கழியுது. அப்போ ஒரு நாள் மஞ்சு இப்போ இருக்க கிராமத்துக்கு ஒரு நபர் சைக்கிளில் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அப்போது அந்த நபரை பார்த்து மஞ்சு ரொம்பவே வேகமாக பின்னாடி ஓடி இருக்கா. இதை பார்த்து சைக்கிளில் போனவரும் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த நபர், எதற்காக இப்போ என்னுடைய பின்னாடி இப்படி ஓடி வர்ற பாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு மஞ்சுவோ, நீங்கள் என்னுடைய மாமா அப்படின்னு சொல்லியிருக்கா. திடீர்னு இது யாருடைய பொண்ணு அப்படின்னு ஞாபகம் வராததால அந்த நபர், அப்படியாமா நீ யாருடைய பொண்ணு, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மஞ்சு என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்கள் என்னுடைய அப்பாவோட சொந்த தம்பி, என்னுடைய அப்பாவோட பேர் லட்லி சரண் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்டதுமே அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்படி இருந்தாலுமே அவர், எப்படிமா நீங்கள் தனியாக வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போதான் மஞ்சு தன்னுடைய முந்தைய ஜென்ம கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. தான் இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வந்து பக்கத்தில் இருந்த கிணத்துக்கு போகும் பொழுது அங்கே தவறி விழுந்து இறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் தன்னுடைய பிரதருடைய பொண்ணு இப்படிதான் கிணத்துல விழுந்து இறந்து போனா அப்படிங்கிறதும் இவருக்கு ஞாபகம் வருது. அப்போ மஞ்சு, தயவு செஞ்சு என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மாமா அப்படின்னு ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் அவர், கண்டிப்பாக கூட்டிட்டு போகிறோமா, அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி நான் போய் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உன்னை கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக அவர் ஊருக்கு வந்து நடந்த எல்லாத்தையுமே அவருடைய தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இது உண்மையா அப்படின்னு விசாரிக்க முதல்ல இறந்து போன அந்த பெண்ணுடைய அம்மா அங்கே போகிறாங்க. இறந்து போன இவங்களுடைய அந்த சின்ன பொண்ணோட பேர் கிருஷ்ணா. அதாவது மஞ்சுவுடைய முந்தைய ஜென்மத்தில் அவளுடைய பேர் கிருஷ்ணா. தன்னுடைய இழந்த குழந்தையை பார்க்குற ஆர்வத்தில் போன அவங்க மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது அது நம்முடைய பொண்ணு கிருஷ்ணா தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததாக கிருஷ்ணாவுடைய பிரதர் அங்கே போய் பார்க்குறாரு. கிருஷ்ணாவுடைய
அப்பாவும் அங்கே போகிறாரு. அப்போது அவங்க வீட்டில் கிருஷ்ணா உயிரோடு இருந்தப்ப நடந்த எல்லா விஷயங்களை பற்றி கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே கரெக்டாக பதில் சொல்லியிருக்கா மஞ்சு. அப்போது அவங்க மஞ்சுவுடைய இப்போதைய பேரண்ட்ஸ் கிட்ட தயவு செஞ்சு மஞ்சுவை எங்கள் வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போக பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. அவங்களும் ஓகே, மஞ்சு கூட எங்களுடைய பிரதரும் கூட வருவாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ மஞ்சு தன்னுடைய முந்தைய ஜென்மத்துக்கு வீட்டுக்கு போனப்போ அவ கிருஷ்ணாவா இருந்தப்ப யூஸ் பண்ண எல்லா விஷயங்களும் அவளுக்கு ஞாபகம் இருந்திருக்கு. எல்லாமே அடையாளமும் காட்டியிருக்கா. இதை பத்தி கேள்விப்பட்ட பேரா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் பஸ்ரிச்சா அப்படிங்கிறவரு மஞ்சுவிற்கு 8 வயது இருக்கும் பொழுது மஞ்சுவை பார்த்து இது உண்மையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக போயிருக்காரு. அப்போ மஞ்சு, நான் இப்போ வரைக்குமே என்னுடைய முந்தைய அப்பா அம்மா இருக்க ஊருக்கு தவறாம ஒவ்வொரு டைமும் போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த டாக்டர் ரிசர்ச் பண்ணதுல அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு ஃபேமிலியுமே மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாது. அப்படின்னா கான்சியஸாவோ இல்ல சப்கான்சியஸாவோ இந்த உண்மைகள் எல்லாம் மஞ்சுவிற்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வாய்ப்பே இல்ல. அப்போ பிறக்கும் போதே மஞ்சுவிற்கு இந்த நினைவுகள் இருந்திருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. மஞ்சு இந்த டாக்டர் கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல 23ல் 18 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா இருந்திருக்கு. 1988 மஞ்சுவிற்கு கல்யாணம் ஆகுது. இருந்தாலுமே தன்னுடைய முன்ஜென்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆன அந்த டைம்ல அவங்க அவங்களுடைய பெரும்பாலான முன்ஜென்ம நினைவுகளை ஆல்ரெடி மறந்து போயிருந்தாங்க. இருந்தாலுமே மஞ்சு போன ஜென்மத்தில் கிருஷ்ணாவா இருந்தப்போ இறந்து போன கடைசி நாளோட நினைவுகள் மட்டும் ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மஞ்சு இப்பவுமே கிணத்துக்கிட்ட போறதுக்கே ரொம்பவே பயப்படுவா. இதன்படி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய முன் ஜென்மத்துல நம்முடைய இறப்பிற்கு காரணமான ஏதோ ஒன்று நம்ம இந்த ஜென்மத்துல பார்த்தாவோ இல்ல பக்கத்துல போனாவோ நம்முடைய மனசு ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்தும். இது நம்முடைய ஆள் மனசு நம்ம மறுபடியும் அதே மாதிரியான சூழ்நிலையில போய் மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு விதமான பயத்தை நமக்குள்ள தூண்டுது. எனக்கு ஆழமான தண்ணி அப்படினாவே ரொம்பவே பயம். அத பார்த்தாவே என்னால சரியா மூச்சு கூட விட முடியாது. சோ இப்போ நீங்க திங்க் பண்ணுங்க, எதை பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே பயம் வருது? இல்ல உங்களுடைய கனவுலயோ இல்ல இந்த மாதிரி எண்ணங்கள் எப்பவாவது உங்களுக்கு தோணிருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அத பார்க்க நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இந்தியால மட்டும் கிடையாது, உலகம் முழுவதுமே நடந்திருக்கு. பக்கத்துல இருக்க ஸ்ரீலங்காலையும் நடந்திருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அதை பத்தியும் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை. Bye.